रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तितारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुम् तेन्कुरुहूरेन्ड्रुम् மருவினியவன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ கண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தரக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारम् तथारिनामानमहम् प्रपद्ये स्वामि नम्माळ्वार् எம்பெருமானை தன்னுடைய கண்ணாலேயே நேராக காண வேணும் என்று ஆசைப்படுகிறார். ஆனபடியினாலே அந்த ஆசை நடக்காமல் போகும்போது அவருக்கு அத்தியந்தம் துக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எம்பெருமான் தான் மனத்திலே இருக்கான். நம்மாழ்வாருடைய மனசிலே எம்பெருமானைத் தவிர வேற யாரும் கிடையாது. ஆனாலும் கூட கண்ணால சேவிக்கணும் அப்படின்னு ஆசையாம். இந்த விஷயத்தை கடைசியில திருவாராயிரப்படியில கடைசியில சொல்றார். இக்கண்ணாலே இப்போதே காணும் என்று படுகிறேன், எம்பெருமானை பெறாது ஒழிகிறேன் என்று படுகிறேன் அல்லேன் அப்படிங்கிற. எம்பெருமானியே நான் பெறவேலையே, எனக்கு எம்பெருமானே இல்லையே அப்படின்னு கஷ்டப்படலை. ஏன்னா மனசுல எம்பெருமான் தான் இருக்கார். ஆனால் கண்ணாலே காண முடியவே இல்லையே, இப்பொழுது கண்ணாலே காண முடியலையே என்பதற்காக உன்னை காணுமாறு அருளாய் என்பதாக பெருமானை கொடுத்து கூப்பிடுகிறார். பாவியேந்தன்னை அடிகின்ற கமல கண்ணதோர் பவளவாய் மணியே, ஆவியே அமுதே, அலைகடல் கடைந்த அப்பனே, காணுமாறு அருளாய், நான் உன்னை கண்ணாலே காணும்படியாக நீ அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எம்பெருமானை அழைத்து அழைத்து, எம்பெருமானே நான் எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும், நான் உன்னை காண வேணும் என்பதாக சொல்லுகிறார். அதிலே இப்பொழுது நாலாவது பாசுரம் பார்க்கணும். மூணாவது பாசுரத்திலே அழகாக ஸ்ரீ கிருஷ்ணாவதார வைபவங்கள் அதையெல்லாம் எடுத்து சொல்லி ஸ்ரீராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை ரெண்டு மூணுல சொல்ற. எடுத்த வேறாளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே, அசோதை கடுத்த பேரின்பக்குல இளங்களிரே,
அடியேன் பெரியவம்மானே, கடுத்த போர் அவுணன் உடல் இருபிளவா கையுகிறாண்ட எங் கடலே, அடுத்ததோர் உருவாய் இன்று நீ வாராய். நீ வரவேண்டாமோ, எங்கனம் தேறுவர் உமரே, உண்மையே நம்பி இருக்கிறவர், நான் கூப்பிட்டும் நீ வரவில்லையானால் அவர்கள் எப்படி தேறி இருப்பார்கள், ஆசிரியர் ஜனங்கள் எங்கனே தரிக்கும்படி அப்படிங்கிற அனுகிரகம் பண்ணலைன்னா அவர்கள் உன்னை விஸ்வசிக்க மாட்டார்களே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. இப்பொழுது நாலாவது பாசுரம் பார்க்கணும். உமருகந்துகந்த உருவம் நின்னுருவமாகி உந்தனு கண்பரானார், அவர் உகந்தமர்ந்த செய்கையுன் மாயை அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன், அமரது பண்ணி அகலிடம் புடைசூழ் அடுபடை அவித்த அம்மானே, அமரர்த்தம் அமுதே அசுரர்கள் நெஞ்சே என்னுடைய ஆதுயிரேயோ. இந்த பாசுரத்திலையும் பெருமாளை எப்படி கூப்பிடுகிறார்னா, அமரது பண்ணி அகலிடம் புடைசூழ் அடுபடை அவித்த அம்மானே. முன்பு ஒரு சமயம் மகாபாரத யுத்தத்தை பண்ணி பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா அசுரர்களும் வந்து சூழ்ந்து நிற்க அவர்களை நாசம் செய்தவனே எம்பெருமானே, பூபாரம் தீர்ப்பதற்காக இரண்டு பக்கத்திலையும் சேனைகளை நாசம் செய்தே அம்மானே, அமரர்த்தம் அமுதே தேவர்களுடைய அமுதே, அசுரர்கள் நஞ்சே அசுரர்களுக்கு விஷமானவனே, என்னுடைய ஆறு உயிரேயோ எனக்கு ஆறு உயிரே அப்படிப்பட்ட எம்பெருமானே அப்படின்னு கூப்பிடுற. இங்க நீ உமருகந்த உருவம் நின்னுருவமாகி, பக்தர்கள் எந்த உருவத்தை ஆசைப்படுகிறார்களோ அந்த ரூபத்தை நீ எடுத்துக்கொள்கிறாய் அவர்களுக்கு சேவை சாதிப்பதற்காக. உன்னிடம் ஆசையோடு இருக்கக்கூடிய அவர்கள் உன்னை நினைக்கும்படியாக உன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாம் இருக்கின்றன. உன்னையே நினைக்க வேணும்னு நினைக்கிறாள்னா அவர்களுக்காக நீ உன்னுடைய சேஷ்டைகள் லீலைகள் எல்லாம் செய்கிறாய். இப்படியெல்லாம் பக்தர்களுக்காக வாத்சல்யத்தோடு கூட பிரணயத்தோடு கூட இருக்கக்கூடிய உன்னுடைய சுபாவம், பிரணயம் என்கிற சுபாவம், அதுவே நான் இப்ப சங்கிக்கும்படி ஆயிடுத்தேன். அது உனக்கு இருக்கா? ஏன்னா நான் இவ்வளவு கூட்டம் நீ வரவில்லையே, அப்ப உனக்கு ஆசிரித வாத்சல்யம் ஆசிரித பிரணயத்துவம் ஆகிற குணங்கள் இருக்கா? இதையே பாவியனான நான் இதை குறித்து சந்தேகப்படுகிறேன். ஏன் பாவியனா? நீ வராதபடினாலே நான் பாவியே, உன்னுடைய குணத்தையே சந்தேகப்படும்படி இருக்கிறபடினாலே நான் பாவியே, அப்படிப்பட்ட பாவியன் உன்னை குறித்து நான் இப்ப சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். போன பாசுரத்திலே சொன்ன மாதிரி நீ வரவில்லையானால் அவர்கள் விசுவசிக்க மாட்டார்கள் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நீ வரவில்லையானால் எனக்கே சந்தேகம் வந்துடும் என்று சொல்லும்படியாக இருக்கு இந்த பாசுரத்துல. இதுல மூன்றாவது வரியில அமரது பண்ணி அகலிடம் புடைசூழ் அறுபடை அவித்த அம்மா, அறுபடை அவித்த அம்மானே அப்படின்னு, அமர்னா யுத்தகலம், அமரது பண்ணினா ஆச்சரியமான யுத்தகலத்தை பண்ணி, அகலிடம் புடைசூர், இந்த அகலிடம்னா விஸ்தாரமான பூமி, இந்த பூமியிலே புடைசூழ்ந்து இருக்கக்கூடிய அடுபடை அப்படின்னா நல்ல சேனைகள், படைனா சேனை தோல், அடுபடைனா ஹிம்சை ஹிம்சை செய்யக்கூடிய சேனை இராணுவ படை, அதை அவித்த அம்மானே, அதையெல்லாம் நசித்த எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆசிரித விரோதி நிரசனைக சுபாவனாய் அப்படின்னு இதுக்கு மொத்தமாக பிள்ளான் அர்த்தம் சாதிக்கிறார். அவரை எம்பெருமானை ஆசிரித்தவர்கள் பாண்டவர்கள், அவருடைய நிரோதி நிரசனம் பண்ணுவனும் என்பதற்காகவே மகாபாரத யுத்தத்தை பண்ணான் அப்படின்னு இருக்கோம். அதனால அப்படிப்பட்ட அம்பானே, அமரர்த்தம் அமுதே அசுரர்கள் நஞ்சே, தேவர்களுக்கெல்லாம் அமிர்தமானவன் அசுரர்களுக்கெல்லாம் விஷமானவன். இந்த இடத்துல தேவர்கள் அசுரர்கள் சொல்லும்போது அந்த தேவாசுரர்கள் எடுத்து வேண்டாம், தேவர்கள் அப்படின்னா ஆசிரிதர்கள், அசுரர்கள் அப்படின்னா ஆசிரித விரோதிகள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா அமரர்த்தம் அமுதே என்று கொள்ளும், தேவர்களுக்கு அமுதே அப்படின்னா தேவர்கள் எம்பெருமானை அமிர்தமாக நினைக்கலையே, தேவர்கள்லாம் அந்த அமிர்தத்தை தான் அமிர்தமாக நினைத்தார். அதனாலே இங்கே அமரர் அப்படிங்கிறபடினாலே எம்பெருமானிடம் எம்பெருமானையே போக்கியமாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிதர்கள், அமரர்த்தம் அமுதே தெய்வ பிரகிருதியான ஆசிரிதர்கள், தெய்வ பிரகிருதின்னு சொல்ல ஆசிரியர்கள் பத்தி சொல்லச்ச இவர்கள் தெய்வ பிரவி என்பதாக பகவத்கீதையிலே சொல்றார்.
அசுர பிறவி தெய்வ பிறவின்னு ரெண்டா பிரிச்சிருக்கான். அதனால அப்படிப்பட்ட தேவர்கள்னா ஆசிரித்தர்கள். அமரர்தம் அமுதே அசுரர்கள். இதே அமரர்களுக்கு அமுதேனமாக இருக்கக்கூடிய ஆசிரித அசுரர்கள் என்னை ஆறுகிறேயோ ஓன்னு கதறுகிறார். இவருடைய கதறுகளுடைய ஒரு சப்தம் தான் ஓ என்பதாக வருகிறது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன்னா என்ன கேட்டான், பிள்ளான் அழகா சாதிக்கிறார். ஆசிரித விரோதி நிரசனைக சுபாவனாய், ஆசிரித பரமபோக்யனாய், ஆசிரித விரோதி நாசகத்தைக ஸ்வரூபனாய், எனக்கு தாரகனாய் இருந்த உன்னுடைய அப்படின்னு என்னுடைய ஆருயிரேயன்னு சொன்னபடினா எனக்கு சதா தாரகனாகவும் இருக்கக்கூடியவன். அதனால ஆசிரியர்களுக்கு போக்கியமாக மற்றவர்களுக்கு நாசகமாக இப்படி எல்லாம் இருக்கக்கூடி உன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் காண்பித்து எனக்கு தாரகனாக இருந்தாய் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் சொல்றார் சாட்சாத் சுவாமி. இம்மையான மகாபாரத யுத்தம் செய்தாய், ஆசிரியர்களுக்கெல்லாம் போக்கியனாய் இருக்கிறாய், பாண்டவர்கள்லாம் உன்னையே நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள், ஆசிரித விரோதிகளுக்கெல்லாம் விஷமாக இருக்கிறாய், இப்படி உன்னுடைய திவ்ய சேஷ்டங்களை காண்பித்து எனக்கு உயிராக ஆகிவிட்டாய், உன்னையே நினைச்சிருக்கேன், உன்னை பிரிந்து இருக்க முடியாது என்கிற நிலையிலே நான் இருக்கேன். அப்படிப்பட்ட எம்பெருமானே உமருகந்த உருவம் உமருகந்துகந்த உருவம் நின்னுருவமாகி, நீ எடுத்துட்டு இருக்க உருவம் என்னன்னா உமர்னா உன்னுடைய ஆசிரியர்கள் பாகவதர்கள் அவர்கள் உகந்ததான உருவம் இதுவோ, உகந்துகந்ததான உருவம். அது என்ன உகந்துகந்து அப்படின்னா திருப்பி திருப்பி ஆசைப்படுறாரு, ஏதோ ஆசைப்பட்டவன் எம்பெருமானுடைய ரூபம் கிடைச்சதுன்னு மாத்திரம் இல்லாமல் எப்படி எப்படியாவோ அலங்காரங்கள்லாம் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்படுறாள். அது மாதிரி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எந்த உருவத்தை அவர்கள் மனசிலே வைத்திருக்கிறார்களோ அந்த ரூபத்தை நீ எடுத்துக்கொண்டிருக்கிறாய். உமருகந்துகந்த உருவம் நின்னுருவமாகி, அதுவே உன்னுடைய உருவமாக அப்படின்னு உனக்கும் தனி ரூபம் கிடையாது, பக்தர்கள் என்ன ஆசைப்படுறாளோ அதையே உன்னுடைய திருமேனியாக நீ எடுத்துக்கொண்டிருக்கிறாய். உந்தனக்கு அன்பரானார் அவர் உகர்ந்தமர்ந்த செய்கை உண்மாயே, உந்தனுக்கு அன்பராக உன்னிடத்திலே ஆசை வைப்பவராக யார் இருக்கிறார்களோ அவர் உகந்த மறந்த செய்கை உண்மாயே, நீ செய்கிற சேஷ்டையெல்லாம் அவர்களுக்காக, அவர்கள் உகந்து அமர்ந்த செய்கை, அவர்கள் உகந்து உகந்த ஆசையோடு கூட உன்னுடைய திவ்ய லீலைகளை எல்லாம் மனசிலே அவர்கள் தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அவர்கள் மனசிலே நினைக்க வேண்டும், அதையே நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக அதற்காகவே திவ்ய லீலைகளை அப்படின்னு அர்த்தம். அன்பர் உகந்து அமர்ந்த செய்கை, அன்பர் எல்லாம் ஆசைப்பட்டு உகந்து மனசிலே திருவுள்ளத்திலே உகந்து அவர்கள் எல்லாம் உன்னுடைய எந்த சேஷ்டிதங்களை அவர்கள் ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அது உண்மையே, அதுதான் உன்னுடைய ஆச்சரிய சேஷ்டிதங்கள். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணாவதார ஸ்ரீ ராமாவதார திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் கேட்ட பக்தர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, மத்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டான், ஓயாத இதையே பேசிட்டு இருக்கா, ஸ்ரீராம சரித்திரம் ஸ்ரீகிருஷ்ண சரித்திரம் இந்த திவ்ய சேஷ்டைகள் இதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டு விட்டார்கள். அப்படி அவர்களுக்கு மிகவும் பிரியமாக இருக்கும்படியான திவ்ய சேஷ்டங்களை செய்பவன், திவ்ய லீலைகளை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சாஸ்திரா சுவாமி சொல்ற ஆசிரிதர் பிரயோஜனாந்தர விமுகராய் கொண்டு நிரந்தரமாக உன்னை வந்து கிட்டும்படி அவர்களுக்கு மிகவும் பிரியங்களாக இருந்த சேஷ்டிதங்களே உனக்கு வியாபாரங்கள். ஆசிரியர்களுக்காக எந்த சேஷ்டிதைகள் இருக்கோ அதையேதான் உன்னுடைய லீலைகளாக நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்னா என்ன அர்த்தம் கேட்டா, உன்னுடைய திருமேனி உனக்காக இல்ல ஆசிரியர்களுக்காக, உன்னுடைய லீலைகளும் உனக்காக இல்ல ஆசிரியர்களுக்காக அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்ற ஆசிரிதேச்சாதீன திவ்ய அவதார திவ்ய சேஷ்டித ஸ்வரூபமான அப்படின்னு, திவ்ய அவதாரம் திவ்ய சேஷ்டைகள் எல்லாம் ஆசிரியர்களுக்காக. அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் அப்படிலாம் இருக்கும் இல்லையோ, உன்னுடைய அறிவு இருக்கே அப்படின்னா அறிவு அறிவு ஒன்றும்னா எனக்கு இருக்கக்கூடிய அறிவுன்னு அர்த்தம். எனக்கு இருக்கக்கூடிய அறிவு என்னன்னு கேட்டா, இப்படி உன்னுடைய லீலைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறேனே, உன்னுடைய ஆசிரித வாத்சல்ய குணத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறேனே,
இந்த என்னுடைய அறிவிலேயே எனக்கு சந்தேகம் வந்துருது, நான் நினைக்கிறேனே இது சரிதானா, உண்மையிலே நீ ஆசிரித வத்சலன் தானா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்து விட்டது அப்படிங்கிற. அறிவு ஒன்றும் சங்கிப்பன், அறிவு ஒன்றுக்கு எனக்கு என்னுடைய அறிவியே நானே சங்கிப்பேன், நான் சரியாதான் நினைக்கிறேனா தப்பா நினைக்கிறேனா பகவான் ஆசிரித வத்சலன் நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு. ஆசிரித வாத்சல்ய குணம் ஒன்றுமே எனக்கு தாரகம், நீ வாராமையாலே அதுவும் என்னுடைய பாபத்தாலே பொய்யோ என்று சங்கியான் என்றே. நீ வராதபடினாலே ஆசிரித வாத்சல்யம் உனக்கு இருக்கும், மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ரீமத் ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு ஆசிரித வாத்சல்யம் இருக்குன்னு, அதுதான் எனக்கு தாரகம். அறிவு ஒன்றும், இந்த அறிவு ஒண்ணுதான் எனக்கு இருக்குன்னு அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. எம்பெருமான் வத்சலன், ஆசிரித வத்சலன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஞானம் தான் எனக்கு இருக்கு. இந்த ஞானத்தை தான் பெருசா நான் நம்பிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானமும் கூட போயிடும் போல இருக்கேப்பா அப்படிங்கிற. அறிவு ஒன்றுமே சந்திப்பேன் அப்படின்னு, அதாவது சாக்கா சுவாமி சொல்ற, நீ ஆசிரித வத்சலன் என்கிற அறிவு ஒன்றுமே எனக்கு தாரகமா இருந்தது, நீ வராமையாலே அதுவும் பொய்யோ என்று சங்கியா நின்றேன் அப்படிங்க. நீ வராதபடினால இருக்கிற அந்த ஞானமும் போயிடும் போல இருக்கு. சரி, அவன் ஆசிரியர் வர்ஷலன் இல்லை, வேற எனக்கு தாரகமா நான் என்ன வச்சுட்டு இருக்கேன், நான் என்ன பக்தி யோகம் பண்றவனா உன்னை பற்றிய வித்தைகளை ஒண்ணு எடுத்து அதுல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் தியானம் பண்ணுவதற்காக வச்சிருக்கிறான், அதெல்லாம் எதுவும் கிடையாது. பிரம்ம வித்யா உபாசனங்கள்லாம் எதுவுமே பண்ணல. எனக்கு மூலம் என்னன்னு கேட்டா, நீ ஆசிரித வத்சலன், ஆசிரியர்களிடம் வாத்சல்யம் உடையவன் அப்படி. ஆனா நீ வராத போது எனக்கு அதுலயே சந்தேகம் வந்துருத்தேன். நீ இப்படி சந்தேகப்படலாமான்னா, வினயேன் மகா பாபிஷ்டன் நானு, என்ன ஆனாலும் உனக்கு தோஷம் வராதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய பாபத்தினாலதான் நான் வந்து இந்த மாதிரி சங்கை பண்ணும்படி ஆயிடுறது நீ வராதபடியினாலே அப்படின்னா. பிராட்டி சொல்றாரு இல்லையா, கிராத கிராத பிராஜ்ய சூர்த்திச்ச சாணுக்ரோசச்ச ராகவா சத்வருத்தா நிரணுக்ரோசா சங்கே மத் பாக்ய சம்சயாத், எனக்கு பாக்கியம் இல்லாதபடினால்தான் பெருமாள் வரலைன்னு பிராட்டி சொன்ன மாதிரி, காணுமாறு வருவாயின்னு நான் கேட்கிறானா நீ வரலைன்னா அப்ப எனக்கு பாக்கியம் இல்லைன்னு தெரியுது, அப்ப நான் வினையேன் தானே. அதனால வினையேனான எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசிரித வாத்சல்ய விசுவாசம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அதுவும் போயிடும் போல இருக்கேப்பா என்பதாக சாதிக்கிறார். இந்த ஆசிரித வாத்சல்ய குணம் ஒன்றுமே எனக்கு தாரகம், இந்த குணம் ஒண்ணுதான்ப்பா நான் நம்பியிருக்கேன், நீ வாராமையாலே அதுவும் என்னுடைய பாபத்தாலே பொய்யோ என்று சங்கியான்றேன் என்கிறான். இங்க ரீதியினாலே போன பாசுரத்திலே சொல்லும் போது மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும்னா, இந்த பாசுரத்துல எனக்கே சந்தேகம் வரும் போல இருக்கேப்பா, எம்பெருமானே வர வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். உமருகம் துகம் தௌருவம் நின்னுருவமாகி உந்தனக்கு அன்பனானார் அவர் உகர்ந்தமர்ந்த செய்கை உண்மாயை, அறிவு ஒன்றும் சங்கிப்பன் வினையேன் அமரது பண்ணி அகலிடம் உடை சூழ் அடுபடைய வைத்த அம்மானே, அமரர்த்தம் அமுதே அசுரர்கள் நெஞ்சே என்னுடை ஆறுயிரேயோ ஆறுயிரேயோ அகலிடம் முழுதும் படைத்திடந்து உண்டு மிழ்ந்தளந்த பேருயிரேயோ, பெரிய நீர் படைத்து அங்குரைந்து அது கடைந்து அடைத்து உடைத்த சீரியிரேயோ, மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ, ஓரிரேயோ உலகங்கட்கெல்லாம் உன்னை நான் எங்கு வந்து உருகோ, உன்னை நான் எப்பொழுது வந்து கிட்டே வரப்போறேன், எப்போ கண்ணால பார்க்க போறேன் அப்படின்னு இந்த பாசுரத்திலே கேட்கிறார். ஆறுயிரேயோ எனக்கு ஆறுயிரானவனே, அகலிடம் முழுதும் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்த பேருயிரேயோ, பூமி மொத்தத்தையும் உலகம் மொத்தத்தையும் படைத்தவன், அதை வராகாவதாரத்திலே இடந்தவன் உண்டவன் உமிழ்ந்தவன் அளந்தவன் எல்லாம் செய்தவனாயிற்றே நீ, பெரிய நீர் படைத்து பெரிய சிருஷ்டி காலத்திலே முதல்ல பெரிய ஜலத்தை படைத்து அங்கு உறைந்து அதிலே பள்ளி கொண்டவன் திருப்பார்க்கடல அது கடைந்து அந்த சமுத்திரத்தை கடைந்தவன் அடைத்து உடைத்த அந்த சமுத்திரத்தை கடைந்து சமுத்திரத்தை அடைத்து சமுத்திரத்தின் நடுவில் சேதுவை கட்டி எல்லாம் பண்ணான். அப்படிப்பட்ட சீரியனேயும் மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ, மனுஷர்களுக்கு தேவர்கள் எப்படி ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்களோ அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் மிக மிக உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம்.
ஓர் இதயம் உலகங்கத்தெல்லாம் லோகத்துக்கெல்லாம் ஒரே ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே, உன்னை எங்கு வந்து உருகோ, உன்னை நான் எங்கே வந்து அணுகுவேன், நான் உன்னை எங்க வந்து பார்க்க போறேன் அப்படின்றவள், அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம். நான் உன்னை எங்க வந்து பார்க்க போறேன் அப்படின்னா இனிமே வரமாட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் எங்க உன்னை பார்க்க போறேன், எனக்கு நடக்காத காரியம் ஆயிற்று அப்படின்னு ஆழ்வார் முந்து சொல்கிறார். இதுவரைக்கும் பாசுரத்திலே ஆழ்வார் வந்து எம்பெருமானே காணுமாறு அருளாய் காணுமாறு அருளாய் சொன்னார், இப்ப திடீர்னு மாத்தி நான் எங்க உன்னை வந்து பார்க்க போறேன் அப்படிங்கிறார். அதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, பெருமாள் கிட்ட காணுமாறு அருளாய் அப்படின்லாம் சொல்ல அப்ப பெருமாள் நினைச்சாராம், அதெல்லாம் இருக்கட்டும், நீர் ஏதாவது உபாயம் பண்ணி என்னை காண வேண்டியதுதானே, என்ன பெருமாளை காண வேணும் அப்படின்னா அதுக்கான உபாயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, ஞான யோகம் பக்தி யோகம் இல்ல சரணாகதி, இது மாதிரி ஏதாவது உபாயம் பண்ணினால் என்னை நேரம் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பண்ணாம இருந்தா என்னை நேரம் வந்து காணும்படி வருளாய் அப்படின்னா எப்படி வருவேன், நீரே ஒரு உபாயங்களை அனுஷ்டித்து என்னை அடைந்து என்னை பார்க்கலாமே அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அதுக்கு பதில் சொல்றதாக இப்ப ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சொல்றார், நான் எங்கப்பா உன்னை வந்து பார்க்க போறேன், மாறாக நீதானே லோகத்தை எல்லாம் ரட்சிப்பவனாக பூமியை அண்டு உண்டு உமிழ்ந்து அளந்து இழந்து எல்லாம் பண்ணிய, அப்போ அந்த மாதிரியாக அந்த பூமிக்காக இத்தனை காரியத்தையும் செய்த நீ என்னையும் ரட்சிக்க வேண்டாமா, பூமியை பலவிதமாக ரட்சித்தாயே என்னையும் ரட்சிக்க வேண்டாமா, அது மட்டுமல்லாமல் பெரிய நீர் படைத்து அங்கு உறைந்து அது கடைந்து அடைத்து உடைத்தான்னு சமுத்திரத்துக்குள்ள சமுத்திரத்தை படைத்தவன் நீ, சமுத்திரத்தை கடைந்தவன் நீ, சமுத்திரத்தை அடைத்தவன் நீ, இப்படி எல்லாம் பண்ணிருக்கேயே. அப்போ அப்படிப்பட்ட நீ பெரிய பிராட்டிக்காக ஒரு பிரணயத்தினாலே இத்தனை காரியம் பண்ணனி, எனக்கும் ஒரு பிரணயத்தினாலே எனக்கும் சேவை தரக்கூடாதா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ, நான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, லோகத்துக்கெல்லாம் உயிர் ஆனவனே, உன்னை எங்கு வந்து உன்னை நான் இப்படி இப்படிப்பட்ட சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன், நீ நானோ ஒரு சரீரம் போல நீ ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், அப்படிங்கிறத நான் எங்க உன்னை வந்து அடைய போகிறேன் என்பதாக சொல்லுகிறேன். மெதுவாக பார்க்கலாம். ஆருயிரேயோ, ஆருயிரேனா எனக்கு ஆருயிரேயோ, பிள்ளாங்க சொல்லும்போது நீரே உபாயங்களை அனுஷ்டித்து என்னை பிராபிக்கும் அத்தனை என்றோ அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். என்னில் எனக்கு தாரகனாய் முதல்ல ஆருயிரேயோ அப்படிங்கிற எனக்கு பரிபூர்ண தாரகனாச்சே அப்படின்னு, இப்ப எனக்கு தாரகன் நீயானபடினாலே நீ தான் அனுகிரகம் பண்ணணுமே தவிர நான் எப்படி உபாயம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் இருக்கிறதே உம்மாலதான், நீர் இல்லாட்ட என்னால இருக்க முடியாது அப்படின்னு, நான் இதுக்கு தனியா என்ன உபாயம் பண்றது, நீரே அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. அகலிடம் முழுதும் படைத்து இழந்து உண்டு உமிழ்ந்து அளந்த பேருயிரேயோ, பேருன்னா மகாத்மா அப்படின்னு அர்த்தம். இது ஒன்னு ஒண்ணும் படைத்து உண்டுலாம் நமக்கு தெரியும், சிருஷ்டித்தவன், இடந்துங்கிறது அந்த வராக அவதாரத்திலே பூமி அழிந்து போக அழுந்தி போக அதை உத்தாரம் பண்ணவன், உண்டு உமிழ்ந்து அளந்துங்கிறது மகாபலி சக்கரவர்த்திக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட பேருயிரேயோ மகாத்மாவே பரமகாருணிகனே, லோகத்தை பூமியை எப்படியெல்லாம் நீ ரட்சித்தார், அந்த மாதிரியாக என்னையும் ரட்சிக்க வேண்டாமா என்பதாக அர்த்தம். நிகில ஜகன் நிர்மாண மகார்ணவ நிமக்ன ஜகத் உத்தரண நிகரண உத்கிரண விக்கிரமண ஹேதுபூத பரம காருண்ய விசிஷ்டனாய், அப்படிப்பட்ட பரம காருண்யம் இருக்கேப்பா. இது பூமியை பத்தியான சரித்திரம். அடுத்து சமுத்திரத்தை பத்தி எடுக்கிற, பெரிய நீர் படைத்து அங்கு உறைந்து அது கடைந்து அடைத்து உடைத்த சீரியரேயோ, பெரிய நீர்னா மொத்தமா சேர்த்து ஒரே சமுத்திரமா இருந்தது ஒரு காலத்துல, எல்லா சேர்த்து ஒரு சமுத்திரம் தான் ஏகாரணமும் அப்படின்னு பெயர். சமுத்திரத்துல பேதங்கிறது இப்பவும் கூட பார்த்தோம்னா பூமியில சமுத்திரங்கிறது ஒண்ணுதானே, நம்ம என்ன பிரிச்சு பிரிச்சு பசிபிக் ஓஷன் இது இதுன்னு பேர் வைக்கிறோம், ஆனா மொத்தமா சமுத்திரங்கிறது ஒண்ணுதானே, அந்த சமுத்திரத்தின் நடுவுல சில ஊர்லாம் இருக்கு அப்படிங்கிறது தானே. அந்த மாதிரியாக பார்த்தோம்னா இந்த ஏகாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமுத்திரத்தை பெருமாள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கா, முதல்ல அதை சிருஷ்டிச்சதே அவர் தான். அப்புறம் அதுல பெருமாள் வந்து திருப்பார் கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறான், அதுல பள்ளி கொண்டிருக்கிறான், அந்த சமுத்திரத்துல பள்ளி கொண்டிருக்கிறான். பெரிய நீர் படைத்து அங்கு உறைந்து அது கடைந்து அப்படின்னு கூர்மாவதாரத்திலே அமிர்தத்துக்காக இதை கடைந்தான் அப்படிங்கிறது தெரியும்.
போன் அமிர்தத்துக்காக இல்ல, பிராட்டி கிடைக்க வேணும் என்பதற்காக கடைந்தான். அப்புறம் அடைத்து அப்படின்னா அதே பிராட்டிக்காகவே ஸ்ரீ ராமாவதாரத்தை கடலை சமுத அடைத்தான், அதாவது சேதுவாலே. அப்புறம் உடைத்து அப்படின்னு கேட்டான், சம்சாரிகளுக்காக அதை உடைத்தான், தனுஷ் கோட்டியினாலே சமுதத்தை பிளந்தான், அதை திருப்பி சேது கட்டினாங்கிறது தான் தாற்பயம். இப்படிப்பட்ட சீருயிரேயோ அப்படின்னா, சீர்னா இங்க கல்யாண குணம், அதாவது பிரணயித்துவம். விராட்டி கிட்ட எத்தனை ஆசை இருந்தால் அவருக்காக எதர்த்தம் அம்போதி ரமன் கெபந்திஜ, கடலை கடைந்து பிராட்டியை பெற்றான், கடலை அடைத்து பிராட்டியை மீள பெற்றான், மீண்டு பெற்றான் அப்படின்லாம் இருக்குள்ள சரித்திரத்துல. அதனால இவ்வளவு கஷ்டப்படுறான் பெருமான் பிராட்டிக்காக. அப்படிப்பட்ட சீருயிரேயோ, அத்தனை கஷ்டப்பட்ட இத்தனை கஷ்டப்பட்டவன் எனக்காக நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். ஆசிரித ரக்கணத்தில் வந்தால் ஒருவன் தான் தன் தான் தன்னுடைய ரக்கணத்திலே பிரணியா இருக்குமா போனே இருக்கிறவனே. அதையா சொல்ற, பிராட்டிக்காக இத்தனை கஷ்டப்பட்டுயே, ஏதோ உனக்குன்னு ஆபத்து வந்துருத்துங்கிற மாதிரி கஷ்டப்பட்டிருக்கான் பெருமாள். இன்னும் ஒரு விதத்துல பார்த்தா பெருமாள் தனக்கு ஆபத்து வந்தா கூட இவ்வளவு சமப்பட்டிருக்க மாட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆபத்திலிருந்து மேல வைக்க மாட்டான். பிராட்டிக்கு ஆபத்துன்னுவேதான் இத்தனை சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம், சமுத்திரத்துல அணை வேணாலும் கட்டலாம், ஆனா பிராட்டியை ரட்சிக்கணும்னு அந்த அளவு பிரணயித்வம், அந்த அளவு ஸ்நேகம் அப்படிங்கிறது பிராட்டி கிட்ட இருக்கா. தனக்கு ஒரு ஆபத்து வந்தா கூட இவ்வளவு கஷ்டப்பட மாட்டான். அப்படிலாம் இருக்கக்கூடியவனே எம்பெருமானி, பெரிய பிராட்டியாரோடு லோகத்தோடு வாசியற பிரணயான் நீ என் தலையிலே ஒரு பாரத்தை சுமத்த பார்க்கலாமோ, என்னையும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாமா, என் தலையிலே போய் பாரத்தை சுமத்தலாமா, நீ ஏதாவது உபாயம் பண்ணிக்கோன்னு சொல்லலாமா, நீயே தானே உபாயம் பண்ணி பிராட்டியை அடைந்தாள், அந்த மாதிரி நீரே எனக்கு அனுகிரகம் பண்ணால் ஆகாதோ அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு இதுக்கு, அதாவது மனுஷர்கள் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கா, நாமளா மனுஷர்கள், அப்புறம் இந்திராதிகள்லாம் தேவர்கள், அந்த தேவர்கள்ல பெருமாள் உயர்ந்த தேவர் அப்படின்னு நினைச்சிருக்கா, அப்படின்னு நினைக்க கூடாது. பெருமாள் வந்து தேவர்கள்ல ஒருத்தரே கிடையாது, இந்த தேவ ஜாதியை சேர்ந்தவரே கிடையாது. பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் தேவர்கள், பெருமாள் இல்லைன்னா அவளுக்கும் மேல ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம் அவரை. எப்படியானால் மிருக ஜாதி, பக்ஷி ஜாதி, புழு பூச்சி ஜாதி அப்படிலாம் இருக்கோ, அந்த மாதிரி மனுஷ ஜாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரிதான் தேவ ஜாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமாள் வந்து மிருக ஜாதியை சேர்ந்தவன் இல்ல, புழு பூச்சியை சேர்ந்தவன் இல்ல, மனுஷனை சேர்ந்தவன் இல்ல, அதே மாதிரிதான் தேவ ஜாதியும் சேர்ந்தவனும் இல்ல. மனுஷர்களுக்கும் தேவஜாதிக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கோ அத்தனை வித்தியாசம் அந்த தேவஜாதிக்கும் பெருமாளுக்கும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மனுஷர்கள்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்கள், தேவர்கள்லாம் உயர்ந்தவர்கள். எந்த விதத்திலேன்னா திருவேணியை பார்த்தா கூட அவர்களுடைய சரீரங்கிறது நம்ம சரீரம் மாதிரி கிடையாது, இன்னும் நிறைய போகங்கள்லாம் அவளுக்கு இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி தேவர்களுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம். அவன் தேவஜாதியை சேர்ந்தவரே இல்லை. தேவர்கள்லாம் மனுஷாலை கேவலமா பாக்குறாளாம், மனுஷர்கள்லாம் புழு பூச்சியை கேவலமா பாக்குறா, தேவர்கள்லாம் மனுஷால புழு பூச்சி மாதிரி பாக்குறா, பெருமாள் வந்து அந்த தேவர்களை புழு பூச்சி மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவு வித்தியாசம் உடையவர்கள். அதான் மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ, தேவர்கள் மனுஷர் என்னும்படி அந்த குணங்களால் விலக்ஷணனாய். தேவர்கள்லாம் மனுஷர், நம்ம தேவர்களுக்கு நாம எப்படியோ அந்த மாதிரி பெருமாளுக்கு தேவர்கள் அப்படின்னு அடுத்து, அந்த மாதிரி உயர்ந்தவனே அப்படின்னு. இப்படி உயர்ந்தவனான உன்னை நீயே பிராபித்தால் அல்லது என்னால் கிட்ட முடியுமோ, இப்படிப்பட்டவனாச்சே நீ, அப்ப நீயே தானே எனக்கு அருள் செய்ய வேணும், நான் வந்து உனக்கு உன்னை அணுகி பெறுவது அப்படிங்கிறது எப்படி நினைக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு அர்த்தம். தேவர்கள் மனுஷர் என்னும்படி அந்த குணங்களால் விலக்கணனாய். என்ன வித்தியாசம் பெருமாளுக்கும் தேவர்களுக்கும்னா அந்த குணங்களாலே வித்தியாசம். ஆசிரித வாத்சல்யம்ங்கிற குணத்தை எடுத்து பார்த்தோம்னா தேவருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியும். தேவர்கள்லாம் நம்ம கிட்ட வாத்சல்யத்தோட இருக்காளா என்ன ஒண்ணும் கிடையாது, ஆனா பெருமாள் தானே வாத்சல்யத்தோட பலவித அவதாரங்களை எல்லாம் பண்ணி கோயில்ல வந்து நம்ம பூஜை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் பண்றவர் பெருமாள் தானே. அந்த மாதிரி சௌந்தரியத்தினாலேயும் வாத்சல்யத்தினாலேயும் இன்னும் பல குணங்கள்னாலேயும் எப்படி நம்மை விட தேவர்கள் உயர்ந்தவர்கள் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தேவர்களை விட எம்பெருமான் உயர்ந்தவன் அப்படின்றான். அப்புறம் ஓரியனேயும் உலகங்கட்கெல்லாம் லோகத்துக்கெல்லாம் ஒரே ஆத்மாவாக இருப்பவனே, சர்வலோக பதார்த்தங்களுக்கும் ஒரே ஆத்மாவாக இருப்பவனே,
எம்பெருமானே உன்னை நான் எங்கு வந்து உருகோ, உன்னை எங்கே வந்து நான் உருகுவேன், கிட்டே வருவேன் என்பதாக இருக்கு, அணுகி வருவேன் என்பதாக இருக்கு. ஏன்னா உனக்கு அதீனமா இருக்கக்கூடியவன் நான், அதுவும் இல்லாம லோகத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் நீ. அப்போ ஆத்மா தான் சரீரத்தை ரட்சிக்கணும், இதோட சரீரம் ஆத்மாவை ரட்சிக்காதே, பொதுவாக ஆத்மா தானே சரீரத்தை பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஆத்மாவான நீ தான் சரீரமான எங்களை எல்லாம் ரட்சிக்கணும், நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். பில்லானுடைய சிசுத்தி மொத்தமா பார்க்கலாம், முதல்ல பாசுரம், அப்புறம் பில்லான் சிசு பாசுரம். முதல்ல பாசுரம் சொல்லும் போது, ஆறு இதேயோ அகலிடம் முழுதும் படைத்திடந்து உண்டும் அளந்த பேரு இதேயும் பெரிய நீர் படைத்து அங்குரைந்து அது கடைந்தடை துடைத்த சீரியரேயும் மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ ஓரியதேயோ உலகங்கட்கெல்லாம் உன்னை நான் எங்கு வந்து உருகோ. இங்கெல்லாம் ஓ ஓன்னு கூட இருக்கிறது இல்லையோ, இதெல்லாம் ஆழ்வார் கூப்பிடுறார், கதறுகிறார் அப்படிங்கிறத காமிக்கிறது. நீரே உபாயங்களை அனுஷ்டித்து என்னை பிராபிக்கும் அத்தனை என்றோ என்னில் எனக்கு தாரகனாய் நிகிர ஜெக நிர்மாண மகாத்மன ஜெக புத்தரண நிகரண உத்கிரண விக்கிரமண ஹேது பூத வரவ காருண்ய விசிஷ்டனாய் பயோநிதி சயன மந்தன பந்தன பேதன ஹேது பூத பிரணயித்த குண யுக்தனுமாய். சமுதிரத்தை என்னென்ன எல்லாம் பண்றா பாருங்க, பூமி என்னென்ன எல்லாம் பண்ணணும்னு அதை பண்ணார், சமுதிரத்துல படுத்துக்கிறார், சமுதிரத்தை கடைகிறார், சமுதிரத்தை அணை கட்டுறார், சமுதிரத்தை பிளக்கிறாராம் அப்படின்னு. தனுஷ்கோட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, தனுஷ்கோட்டினா பெருமாளுடைய வில்லினுடைய நுனியினாலே சமுதிரத்தை பிளக்கிறார் அப்படின்னு வரும்போது, இது என்ன கேட்டா பிராட்டி கிட்ட பிரணயத்துவத்தினாலே. அதனால பிரணயத்துவ குண யுக்தனாய் ஆத்ம குணங்களாலும் ரூப குணங்களாலும் மனுஷர்களை காட்டில் தேவர்கள் எத்தனை விலட்சணனாய் இருப்பார், அப்படியே தேவர்கள் மனுஷர் என்னும்படி அந்த குணங்களால் விலட்சணனாய் ஆத்ம குணங்கள் ரூப குணங்கள். ஆத்ம குணங்கள்னா வாத்சல்யம் முதலானது, ரூப குணங்கள்னா சௌந்தரியம் முதலானது. இது எந்த விதத்துல பார்த்தாலும் தேவர்கள் எம்பெருமானுக்கு சமமாகவே ஆக மாட்டார்கள். அந்த குணங்களால் விலக்கணனாய் சர்வலோகங்களுக்கும் ஆத்மாவாய் இருந்த உன்னை நான் என்னுடைய யத்தனத்தாலே என்னனை எப்படி அபிக்கும்படி, அழகான ஒரு விஷயம் இருக்கு, என்னுடைய யத்தனத்தினாலே அப்படின்னு உனக்கு கூட சேர்த்திருக்க. உன்னை எங்கு வந்து உருகும், நான் எப்படி உன்னை வந்து சேரப்போறேன்னு நான் சொன்னேன், என்னுடைய யத்தனத்தினாலே அப்படின்னு உன் பிள்ளான் சேர்த்திருக்கார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, வேறொரு உபாயம் பண்ணி அடைந்து கொள்ளுமே அப்படின்னு பெருமாள் சொன்னார், அதுக்கு பதிலா இது வருது. ஆனா இதுல என்ன சந்தேகம் வரும்னா, ஆழ்வார் தான் ஏற்கனவே சரணாகதி பண்ணிட்டாரு, ஆறாவது பத்திலேயே திருவேங்கடமுடையான் சன்னிதியிலே அகலகெல்லே நிறைவென்று அலர்மேல் வந்து இறைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னை ஆழ்வானே நிகழ வர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஸ்பஷ்டமாகவே சரணாகதி பண்ணியிருக்காரு ஆழ்வார், அதனால்தானே பிரபதன சுலபன் அப்படின்னு ஆச்சு. அப்படி இருக்க மறுபடியும் நீர் ஒரு உபாயம் பண்ணி என்னை அடைந்து கொள்ளும்னு பெருமாள் சொல்றதும், நான் எங்க உபாயம் பண்ண போறேன், நீரேதான் அனுகிரகம் பண்ணணும்னு ஆழ்வார் சொல்றதும் இது என்ன புரியலையேன்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்குதான் இங்க பதில் சொல்லியிருக்கார், பெருமாள் வந்து ஆழ்வார் வந்து சரணாகதி பண்ணியாச்சு, ஆனால் இப்போ என்னுடைய எத்தனத்தாலே அப்படிங்கிறார். ஆழ்வார் தன்னுடைய பிரயத்தனத்தினாலே சரணாகதி பண்ணல, சரணாகதிங்கிறது யார் பண்ணாலுமே பெருமாளே பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிறது தானே தவிர, நம்முடைய பிரயத்தனத்தினாலே நாம் பண்ணுகிறோங்கிறது கிடையாது. சரணாகதியில சில விஷயங்கள் கிடையாது, ஒன்னாவது விஷயம் நாம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது, நம்முடைய பிரயத்தனத்தினாலே பண்ணுகிறோம் அப்படிங்கிறதும் கிடையாது, நம்ம நம்முடைய வஸ்துவை சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறதும் கிடையாது. இதுல என்ன கேட்டா, சுவாமி ஸ்வசேஷம் சுவசம் சுபரத்தேன நிர்பனம் சுதத்த சுதியா சுவார்த்தம் ஸ்வஸ்தின் யசிமாம் ஸ்வயம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக, எம்பெருமானே தனக்கு தாசனாக இருந்த என்னை தனக்கு அர்ப்பணித்து கொண்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சரணாகதிரே எல்லாமே பெருமாள் தான் இந்த புத்தியை கொடுத்ததும் நமக்கு தான், ஸ்வதத்த ஸ்வதியாங்கிற தானே புத்தியை கொடுத்தான், நீங்களாம் எம்பெருமானுக்கு தாசர்கள்ங்கிற புத்தியையும் கொடுத்ததும் பெருமான் தான். தங்கிட்டே எம்பெருமான் வந்து பரநாசம் பண்ணிக்கிறான் நம்மை. அதனால இதுல எல்லாமே பெருமாள் பண்றாங்கிறது தானே தவிர நம்ம பண்றோம்னு ஒண்ணு கிடையாது. அதனால இதுல நான் சரணாகதி பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால ஆழ்வார் அப்படி அனுசந்தானம் பண்ணல, எம்பெருமான் தான்
என்னை சரணாகதி பண்ண வைத்தான் தான் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த பாட்டுல என்ன கேட்டா, நீரே ஒரு உபாயம் பண்ணி என்னை பெறலாமே அப்படின்னு கேட்டா, நான் எங்க நானே எங்க உபாயம் பண்ண போறேன் அப்படின்னு நானே பண்ணலையே, முன்னாடி பண்ணதும் நானே பண்ணதில்லை, இப்ப போய் நானே எப்படி பண்ண போறேன். அதான் நான் என்னுடைய யத்னத்தினாலே என்னனைய பிராபிக்கும்படி, நான் என்னுடைய பிரயத்தனத்தாலே எப்படி இருப்பேன், நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டா இனிமே உங்களுடைய அனுகிரகம் தான் வரணுமே தவிர என்னுடைய பிரயத்தனத்தினாலே எதுவும் வராது அப்படின்னா. இப்படி உத்கிருஷ்டனான உன்னை நீயே பிராபித்தால் அல்லது என்னால் திட்ட முடியுமோ அப்படின்னு இதுக்கு தாற்பயம். ஜெயசாட்சா சுவாமி வியாக்கியானத்துல சொல்லியிருக்கார், முன்பு தான் பண்ணின பிரபத்தி ஸ்வஸ்மின் யஸ்யசி மாம் ஸ்வயம் என்கிறபடியே அவன் பிரதான கர்த்தாவாய் பண்ணினதாகையாலே அங்கனன்றிக்கே அஸ்மத் சகாய நிரபேட்சமாக நீரே ஏதேனும் ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்க வேணும் என்று ஈஸ்வர அபிப்பிராயமோ என்று கலங்கி சொல்லுகிறார். இந்த பாட்டுக்கு மொத்தமாக இந்த அவதாரி வச்சிருக்க, முன்னாடி பண்ண சரணாகதி எல்லாம் தான் பண்ணதை ஆழ்வார் நினைக்கிறதே கிடையாது. சரணாகதி பண்ணிட்டு நல்லா சரணாகதி பண்ணிருக்கேன் சரணாகதி பண்ணிருக்கேன் அப்படின்னு நாம நினைச்சா அதுவும் தப்பு. எம்பெருமானே நம்மை கொண்டு சரணாகதி பண்ணி வச்சுட்டான், அது அவனுடையது, அதோட முடிஞ்சு போச்சு, நம்ம அதை பெருசா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பண்ணிருக்கேனே சரணாகதி பண்ணிருக்கேனே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அப்போ இப்போ என் பெருமாள் வந்து என்னை சேவிக்கிறனா நீரே ஒரு உபாயம் பண்ணுவேன்னா நானே எங்க உபாயம் பண்றதுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கு வந்துருகோ என்னை ஆழ்வானே ஏழுலகங்களும் நீயே அங்கவர்க்கமைத்த தெய்வமும் நீயே அவற்றமை கருமமும் நீயே பொங்கிய புறம்பால் பொருளுளவேளும் அவையுமோ நீ இன்னேயானால் மங்கிய அருவாம் மேற்பமும் நீயே வான்புலன் இறந்ததும் நீயே. எல்லாம் நீயேதானே எம்பெருமானே. எங்கு வந்து உருகோ, நான் உன்னை எப்படி வந்து அடைவேன், என்னை ஆழ்வானே ஏழுலகங்களும் நீயே. ஏழுலகங்களும் நீதான், ஏழுலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவர்களும் நீதான், அங்கவர்க்கமைத்த தெய்வமும் நீயே, அந்த ஜீவர்களுக்காக அமைத்து வைக்கப்பட்ட தெய்வங்கள் என்னென்ன இருக்கோ அதுவும் நீதான், அவற்றவை கருமமும் நீயே, அந்த தெய்வங்கள் என்னென்ன காரியம் செய்கிறதோ அதுவும் நீதான் செய்கிறாய். பொங்கிய புறம்பான் பொருளுள வேலும், இல்ல வெளியில சில பொருள்கள் பிரகிருதி மகத் அகங்காரம் சொன்னா அது எல்லாமே நீதான். மங்கிய அருவாம் நேர்ப்பமும் நீயே, ஜீவாத்மாவும் நீதான், அந்த ஜீவாத்மாவே பிரளய காலத்து ரொம்ப சூக்மமா இருக்கிற ஜீவாத்மானா அதுவும் நீதான். வான்புலன் இறந்ததும் நீயே, வான்னா சீவை குண்டத்துல இந்திரியங்கள் இல்லாத போக்கியமாக இருக்கக்கூடியவனும் நீதான். இப்படிப்பட்ட உன்னை இன்னேயானால், இப்படியெல்லாம் உன் பெருமை இருக்கும்போது எங்கு வந்து உருகும் என்னை ஆழ்வானே, உன்னை நான் எப்படி வந்து அடைய முடியும், உனக்காக நான் என்ன உபாயம் செய்து நான் உன்னை அடைய முடியும். ஆகையினாலே உன்னுடைய கருணையினாலேயே அடியனுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஏழு உலகங்களும் நீயே அப்படிங்கிறதுக்கு முதல்ல அர்த்தம் சொல்லியிருக்கா, கடைசியில எங்கு வந்துருகோ என்னையால் வேலைன்னு முடிக்கிறதுக்காக. ஏழு உலகங்களும் நீயே அப்படின்னா சர்வலோகங்களும் சர்வலோகத்துல இருக்கிற ஜீவர்களும் நீயேன்னு அர்த்தம். அப்புறம் அங்கு அவருக்கு அமைத்த தெய்வமும் நீயே அப்படின்னா அந்த ஜீவர்களுக்காக சில தெய்வங்களை பெருமாள் வச்சிருக்காரோ இல்லையோ, நீங்கள் இந்த தெய்வங்களை ஆராதனை பண்ணுங்கள், யாகத்துல தேவதைகள் இன்னும் எத்தனையோ தேவதைகள் இருக்கா இல்லையோ, அந்த தெய்வமும் எம்பெருமான் தான். அப்புறம் அவற்றவை கருமும் நீயே அப்படின்னா அந்த தெய்வங்கள் என்ன காரியம் பண்றதோ அதுவும் எம்பெருமான் தான் பண்றான் அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாம் எம்பெருமான்னா எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. அங்கு அவர்க்கமைத்தான், அவர்களுக்கு அமைத்த அமைத்து வைத்த தெய்வம் பெருமாள் என்ன பண்ணாராம், சிருஷ்டி காலத்துல தெய்வங்களை எல்லாம் தானே சிருஷ்டித்து இந்த ஜீவர்களுக்காக ஆக்கி வச்சிருக்கான், நீங்கள்லாம் ஜீவர்களுக்கு பலன் கொடுங்கள், அவர்கள் உங்களை ஆராதிப்பார்கள் அப்படின்னு. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்தினா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஸ்பரம் உபாசியதா அப்படின்னு பகவத்கீதையில வரும். மனுஷர்களே நீங்கள் தேவர்களை ஆராதியுங்கள், தேவர்களே நீங்க மனுஷர்களுக்கு வேண்டிய மழை காற்று முதலானதெல்லாம் கொடுங்கள், இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பாவனை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஸ்ரேயஸ்பரம் சௌக்கியமாக இருங்கள் அப்படின்னு பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால மனுஷர்களுக்காக தெய்வத்தை பெருமாள் வச்சிருக்கான் இல்லையா, அந்த தெய்வமும் நீயனா அந்த தெய்வங்களுக்குள்ளும் அந்தரியாமையாக இருப்பவனும் நீதான். அந்த தெய்வங்களுடைய கர்மங்கள் என்னங்கிட்டா,
தெய்வங்கள் சில ஆச்சரியமான கர்மங்கள் குறிப்பாக பலனை தரும் இவர்களுக்கு, தன்னை ஆசிரித்தவர்களுக்கு பலனை தரும் அப்படின்லாம் சொல்லி, அதுவும் நீதான், நீதான் அந்த பலனை எல்லாம் தருகிறாய் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொன்னோம், எல்லாம் சாதிக்கிற மாதிரி சர்வலோகங்களும் தத் சமாராத்தியமான அக்னி இந்திராதி தெய்வமும் அவற்றினுடைய கிரியைகளும் எல்லாம் நீதான். அக்னி இந்திராதி தேவர்கள், அந்த தேவர்களுடைய சிருஷ்டி முதலான வியாபாரங்கள், அவர்கள் என்னென்ன பண்றாளோ அவாலோகத்துல எல்லாமே நீதான் அர்த்தம். எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமையாக நீயே இருக்கிறாய் அப்படின்னு. அப்புறம் அடுத்த விஷயம், பொங்கிய புறம்பால் பொருளுள வேலும், புறம்பால்னா வெளியில, எம்பெருமானுக்கு வெளியில ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னா உண்மையில கிடையாது. பொங்கியனா அதிகமான இருக்கும், பெருமாளுக்கு புறமாக, ஏன்னா எல்லாமே பெருமாளோட கூட தான் இருக்கு, பெருமாளை விட்டு பிரிஞ்சு எதுவும் இருக்க முடியாது. பெருமாள்தான் எல்லாத்துக்குள்ளயும் உள்ளும் புறமும் இருந்துட்டு இருக்க. இருந்தா கூட பெருமாளுக்கு வெளியில சில உலகங்கள்லாம் இருக்கு, பதார்த்தங்கள்லாம் இருக்கு என்பதாக சாங்கிய மதத்துலாம் சொல்லி வச்சிருக்கா. அவ சொல்லியிருக்கிற ஏதோ பதார்த்தங்கள்லாம் இருக்குன்னு சொல்றா, அதெல்லாம் என்ன வேணா சொல்லட்டும், இப்படி வச்சுருந்தா கூட அதுவும் பெருமாள் தான் அப்படிங்கறது தான் உண்மை அப்படிங்கிறதுக்காக சொல்ற. பொங்கிய புறம், பொங்கிய புறம்பால் பொருளுள வேலும், புறம்பால்னா வெளியில், பொங்கிய அதிகமாக வெளியிலே பொருளுள வேலும், நிறைய வஸ்துக்கள் இருந்தாலும் சாங்கிய மதத்துல சொல்ற மாதிரி பிரகிருதி மகத்து அகங்காரா ஏகாதச இந்திரியாணி பஞ்சபூதாணி பஞ்சதன்மாத்தானி இன்னும் சொல்ற இல்லையோ, அதெல்லாம் அப்படியே இருந்தா கூட அவையுமோ நீ அந்தந்த வஸ்துக்களாக நீதான் இருக்கிறார். மங்கிய அருவம் நேர்ப்பமும் நீயே, அரு அப்படின்னா ஜீவாத்மாவை சொல்றது, உருன்னா சரீரத்தை சொல்றது, முன்னாடியே பார்த்தோம். மங்கிய அருவாம் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவிலேயே கொஞ்சம் மங்கி இருக்கக்கூடியது அப்படின்னா, பிரளய காலத்துல ஜீவாத்மாவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மங்கி போயிட்டு சொல்லும், ஞானமெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கொள்ளும், அந்த மங்கிய அருவாம் அப்படிப்பட்ட ஜீவாத்மா நீதான் அப்படின்னு. நெற்பமும் நீயே, நெற்பமும்னா சூக்மமான அப்படின்னு, ரொம்ப சூக்ஷமாக இருக்கக்கூடிய பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். கர்ம சம்பந்தரகிதமாய் பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம், கர்ம சங்குச்சித ஞானமாய் சூக்ஷமாய் இருந்த புருஷ சமஷ்டியும், கர்ம சம்பந்தரகிதமாய் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, இது ஒண்ணு ஒண்ணுக்கும் இப்போ மூணு இருக்கு, மங்கிய அருவாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நேர்ப்பமும் நீயே அப்படின்னு இருக்கு, வான்புலன் இறந்ததும் நீயே அப்படின்னு மூணு இருக்கு. இப்போ மங்கிய அருவாம் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, பிள்ளான் சாதிக்கும் போது கர்ம சம்பந்த ரஹிதமாய் பிரகிருதி வினிர்முக்தமாய், பிரகிருதி சம்யுக்தமாய் கர்ம சங்குச்சித ஞானமாய் அப்படின்னு சொல்ற, பிரகிருத்தியோட கூட இருந்தது ஆனால் கர்ம சங்குச்சித ஞானமாய் அப்படி மங்கியங்கிறதுக்கு, கர்மத்தினாலே மங்கி போயிருக்கிற ஒரு ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நேர்ப்பமும் நீயே அப்படின்னு சொல்லிச்சு, சூக்ஷ்மமாய் சூக்ஷ்மாய் இருக்கிறதுன்னு அர்த்தம். வான்புலன் இறந்ததும் நீயே அப்படிங்கிறது, வான்புலன் இறந்ததுனா வான் தான் சீவை கொண்டதில்லை, புலன் இறந்ததுன்னா இந்திரியங்களை எல்லாம் விட்டு விட்டு சாட்சாத்தாக எம்பெருமானை அனுபவிக்கும்படியான இந்த பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மஸ்வரூபம் நீயே அப்படின்னா எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் நீயே அப்படின்னு பிள்ளான் சேர்த்து சொல்ற. பிரகிருதி சம்யுக்தமாய் கர்ம சங்குச்சித ஞானமாய் சூக்ஷ்மமாயிருந்த புருஷ சமஷ்டியும், கர்ம சம்பந்தரகிதமாய் பிரகிருதி வினிர்முக்தமாய் பரிசுத்தமாயிருந்த ஆத்மஸ்வரூபமும் நீயே. அப்ப மங்கிய அருவாம் நேர்ப்பும் நீயே ஒண்ணு, வான்புலன் இறந்ததும் நீயே ஒண்ணு, ரெண்டு மாத்திரம் வச்சுக்கலாம், மூணா கூட வச்சுக்க வேண்டாம். இப்படியாக பிரகிருதியோடு கூட இருக்கக்கூடிய ஜீவாத்ம சுரூபம் நீதான், பிரகிருதியை விட்டு பிரிந்து சீவைகுண்டத்திலே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆத்மஸ்வரூபம், சுத்தமான ஆத்மஸ்வரூபம் நீதான். இன்னேயானால் இப்படி எல்லாம் இருப்பாயானால் எங்கு வந்து உருகும், என்ன ஆழ்வான், ஏன்னா இப்படி உன்னை வந்து அடைய முடியும், ஏன்னா நீ இப்படிப்பட்டவனாக இருக்கும் பொழுது ஆதலால் என்னுடைய எத்தனத்தினாலே உன்னை நான் எங்கனே பிராபிக்கும்படி அப்படின்னார். இதற்கு முன்பு நிர்கேதுகமாக என்னை விஷயீகரித்தார் போலே இன்னமும் உன் கிருபையாலே விஷயீகரித்தருளா என்கிறார். இதுக்கு முன்னாடி நான் சரணாகதி என்ன பண்ணணும்ஞ்சோ, நீ எனக்கு அனுகிரகம் பண்ண முடிஞ்சால் தானே சரணாகதி பண்ண முடிஞ்சது, உன்னை பற்றிய ஞானம் எனக்கு வந்தது, நீயே போக்கியங்கிற ஞானம் வந்தது, நீயே உபாயங்கிற ஞானம் வந்தது,
உன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே இத்தனை ஞானத்தையும் எனக்கு கொடுத்து என்னை சரணாகதியும் பண்ண வைத்தவன் நீதானே, அப்படி வச்ச காணுமாறு அருள வேண்டியவனும் நீதானே அப்படின்னு. இனிமே நானே பண்றதுங்கிறது எதுவுமே இல்லையே, அதனால நீரேதானே இதையும் செய்ய வேணும் என்றாங்க தாத்பரியம். பூர்வோக்தமான ஆத்மசரீர பாவம் இந்த சாமானாதிகரண்யம் என்னும் இடம் சொல்லிற்றா இற்று. இப்ப எல்லாமே நீயே நீயே அப்படின்னு சொல்லிருக்க, ஏழுலகங்களும் நீயே, அங்கவர்க்கமைத்த தெய்வமும் நீயே, அவற்றவை கருமமும் நீயே, எல்லாம் நீயே நீயேன்னு சொல்றது. எல்லாத்துக்குள்ளையும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அது போன பாசத்திலே ஓர் உயிரேயோ உலகங்களுக்கெல்லாம் உன்னை நான் இங்கு வந்திருக்கோன்னு சொல்ற, உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிராக ஆத்மாவாக இருப்பவன், இப்படி ஆத்மாவாக இருக்கிறபடினாலேயே எல்லாமாக இருப்பவன் அப்படிங்கிறத இந்த பாட்டிலே சொல்லிருக்கார். எங்கு வந்திருக்கோ என்னை ஆழ்வானே, ஏழு உலகங்களும் நீயே, அங்கு அவர்க்கு அமைத்த தெய்வமும் நீயே, அவற்றவை கருமமும் நீயே. எல்லாம் வேதத்துல இருக்கிற விஷயம், பகவத்கீதையில இருக்கிற விஷயம்தான். தெய்வங்களை வைத்து தெய்வங்களை சிருஷ்டித்தவன் எம்பெருமான், அந்த தெய்வங்களை நாம் பூஜிக்கும்படி பண்ணினவன் எம்பெருமான், அந்த தெய்வங்கள் பலன் கொடுக்கும்படியாக தானே உள்ள இருந்து பலத்தை கொடுக்கணும் எம்பெருமான், எல்லாம் எம்பெருமான். பொங்கிய புறம்பால் பொருளுள வேலும் அவையுமோ நீ, உன்னை விட்டு தவிர ஏதாவது வசதி இருந்துக்குன்னு சொன்னா கூட அதுவும் நீதான். உண்மையில பகவானை விட்டு பிரிந்து தனியாக எதுவும் இருக்காது. ஆனா சாங்கிய மதத்துல அப்படி சொல்றான், சரியா அவன் சொல்றபடி வச்சுட்டா கூட உண்மையில பார்த்தா அந்த வசதிகளுக்குள்ளே அந்தரியாம இருக்கணும் நீதான் அப்படின்னு அர்த்தம். நேயானால் மங்கி அருவாம் நெருப்பமும் நீயே, வான்புலன் இறந்ததும் நீயே. இதற்கு முன்பு நிர்கேதுகமாக என்னை விஷயீகரித்தா போலே இன்னமும் உன் கிருபையாலே விஷயீகரிச்சருளியா என்கிறார் அப்படின்னு ஆச்சரியமான தாத்பரியம். இப்போ சாங்கிய மதத்துல பிரகிருதி மகத்து முதலான பதங்களை எல்லாம் முதலான பதார்த்தங்களை எல்லாம் சொல்லியிருக்கா, அவை உண்டாகிலும் பகவத் அதீனங்களே, அவை இருந்தாலும் சாங்கிய மதத்தை சொல்ற மாதிரி வச்சிருந்தா கூட பகவத் அதீனம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் பொருள் உளவேதும் அப்படின்னு, புறம்பால் பொருள் உளவேலும், என்னை விட்டு புறமே வெளியே பதார்த்தம் உண்டுன்னு சொன்னா கூட அதுக்குள்ள அந்தரியாமையா நீ இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு அர்த்தம். ஓரிரேயோ உலகங்கற்கெல்லாம் உன்னை நான் எங்கு வந்து உருகோ, ஷியாத்ஜே பத்னியாதி மத்வாத் ரகு எதுகுலையோ ருத்பவாத் சுவாசிருதேச்சாதீனேகா விக்கிரகத்வாத் சகல சிதசிதாம் அந்தராத்மத்வ பூம்னா சுவாமித்வாது சுவாசிதாவே தகில குணதையா ஜானி நாமப்பெதுக்கஸ்தானேச்சா பாதனாத்யேஹி ஹரி ரகதி பரம் தர்சனேச்சம் சுதுர்ஷ்யா. எம்பெருமானை யார் சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவர்களுக்கு எம்பெருமான் சேவை தருவான் அப்படின்னு ஒரு குணத்தை இங்கே சொல்லிட்டு வர, இதுல இன்னைக்கு பார்க்கச்ச சுவாசிரிதேனேகா விக்கிரவத்வாது தன்னுடைய ஆசிரியர்களுக்காக எம்பெருமான் திருமையை எடுத்தான், தன்னுடைய ஆசிரியர்களுக்காக எம்பெருமான் திவ்ய சேஷ்டைகளை செய்கிறான், தன்னுடைய ஆசிரியர்களே விரோதிகளை போக்கடிக்கிறான். இப்படிதான் இருக்கு. இப்ப சுவாசித இச்சாதீன ஆசிரியருடைய இச்சையினாலே எம்பெருமான் சங்கல்பத்தினாலே திருமையை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொன்ன விஷயத்தை, அந்த நாலாவது பாசுரத்திலே சொன்ன விஷயத்தை இங்கே சாதிக்க, உமருகந்துகந்த உருவம் நின்னுருவமாகி அப்படின்னு சொன்னதை சொல்றேன். சகல சிதசிதாம் அந்தராத்மத்வ பூம்னா, சகல சேதனா சேதன வஸ்துகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதான் இப்போ ஓரிரேயோ உலகங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏழு உலகங்களும் நீயே அப்படின்னு அந்த பாசுரத்திலேயும், அந்த ஏழு உலகங்களுமாக இருக்கக்கூடியவன் அங்கவர்க்கம் வைத்த தெய்வமும் நீயே அப்படின்னு, எல்லாம் நீயேங்கிற அப்படின்னாலே சகல சேதனா சேதன வஸ்துகளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கக்கூடிய பெருமை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியும். அதனால எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணங்கள் இருக்கிற முடியினாலே அவன் சுதிருஷ்யா, அவன் உதாரணமாக இப்ப வந்து சுவாசிரியேச்சாதீன ஈகா விக்கிரகத்வாத், ஆசிரியர்களுக்காக ஒரு திருமேனியே எடுத்துக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னா, அப்ப அவன் வந்து நமக்கு சேவைதானா சேவை தர மாட்டானா, ஆசிரியர்களுக்காக அவதாரமே பண்றவன், ஆசிரியருக்காக திருமேனியே எடுத்துக்கொண்டு வரவன், நமக்கு சேவையை கொடுக்கணும்னா அவன் கட்டாய சேவையை கொடுப்பான், அதனால தர்சனேச்சனம் ஆசைப்பட்டான்னா எம்பெருமான் பலன் அளிப்பான் அப்படிங்கிறது. அது மாதிரி சகல வஸ்துகளுக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலே, அந்த அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பெருமான் நம்மளுக்கும் அந்தரியாமையாக இருக்கிறபடினாலே நாம் எந்த உபாயமே செய்ய வேண்டாம், எதுவும் செய்யாவிட்டாலும்
பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்வான். நாம் ஆசைப்பட்டா போறோம், வேற உபாயம் செய்யாட்டா கூட பெருமாள் நமக்கு காணுமாறு வந்து அருள்வான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக அடுத்த ரெண்டு பாசுரத்திலே எல்லாவற்றுக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன். அதுதான் அங்க சாக்ஷாத் சுவாமி சொல்லும் போது ஆத்மாவுக்காக சரீரமா, சரீரத்துக்காக ஆத்மா, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, ஆத்மா தானே, அதாவது ஆத்மாவதானே சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்யும், அதனால எங்களுக்கு வேண்டியதை நீதான் செய்து தரணும் அப்படிங்கிறதாக இங்கே உள்ளுக்குள்ள ஒரு குறிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்ற. இப்படியாக தர்சனேச்சோ சுதிர்ஷியா எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கறதை இந்த பாசுரங்களிலே சொல்றார். நம்ம அடுத்து ஏழாவது பாசுரம் பற்றி அடுத்த பின்னாடி பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.